ஹலோ டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இப்போ வந்து அப்டேட்டட் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தற்காலிக ஆசிரியர் நியமன பணிகளை ஜூலை 19க்குள் முடிக்க வேண்டும், பள்ளிக்கல்வி ஆணையர் கே நந்தகுமார் உத்தரவு. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி, அதாவது பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்க நியூஸ் தான், பழைய நியூஸ் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நியூஸ் வந்து அவர் கவர் பண்ணி சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ஆர்டிக்கல் பெருசாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த கேஸு போராட்டங்கள் இதை பற்றியும், இப்போ கேஸ் நடந்து வந்த பாதையை பற்றியும், இதை கண்டினியூ பண்ணி நிறையா விஷயங்கள் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எதுவும் பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க உள்ள போகலாம். அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் நியமன பணிகளை ஜூலை 19ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று 24 மாவட்டங்களின் முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளிக்கல்வி ஆணையர் கே நந்தகுமார் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 13331 இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர், முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் போட்டித் தேர்வு நடத்தி இப்பணியிடங்களை நிரப்ப காலதாமதமாகும் என்பதால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை தற்காலிகமாக நிரப்ப பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்தது. தற்காலிக ஆசிரியர் நியமனத்தை எதிர்த்து ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் சென்னை டிபிஐ வளாகத்தில் தொடர் போராட்டம் நடத்தினர். மேலும் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றோர் சங்க தலைவர் ஷீலா பிரேம்குமார் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் தமிழக அரசின் தற்காலிக ஆசிரியர் நியமனம் தொடர்பான அறிவிப்புக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி எம்எஸ் ரமேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்திய கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அதுபோல சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் தொடரப்பட்டுள்ள வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கு உயர்நீதிமன்ற பதிவுத்துறையில் கடிதம் தரப்பட்டுள்ளது என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இவ்வழக்கு விசாரணையை ஒரு வாரத்திற்கு தள்ளி வைத்து நீதிபதி எம்எஸ் ரமேஷ் உத்தரவிட்டார். ஆனால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நிர்வாக வரம்பிற்கு உட்பட்ட அதனால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நிர்வாகத்தின் வரம்பிற்கு உட்பட்ட 14 மாவட்டங்களில் தற்காலிக ஆசிரியர் நியமனத்திற்கான தடை நீடிக்கிறது. இதர 24 மாவட்டங்களில் தற்காலிக ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்காலிக ஆசிரியர் பணிக்காக 150,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். ஆனால் அவர்களில் 28,984 பேர் மட்டுமே டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள். இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கு அவர்களின் விண்ணப்பங்கள் மட்டும் பரிசீலனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பள்ளிக்கல்வி ஆணையர் கே நந்தகுமார் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உட்பட 24 மாவட்டங்களின் முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது, தற்காலிக ஆசிரியர் நியமனம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற இடைக்கால ஆணையின்படி இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கு தகுதி தேர்வில் டெட் தேர்ச்சி பெற்றவர்கள், முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கு தகுதி தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்கள் ஆகியோரின் விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களில் ஒரு காலிப்பணியிடத்திற்கு ஒன்றுக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தால் முன்னுரிமை அடிப்படையில் நியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட கல்வி அதிகாரிகளிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களை தேர்வுக்குழு பரிசீலித்து தகுதியான நபர்களின் பட்டியலை ஜூலை 14-15ஆம் தேதிகளில் இறுதி செய்ய வேண்டும். தேர்வுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தகுதியான நபர்கள் குறித்த பட்டியலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஜூலை 16ஆம் தேதி மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். தேர்வுக்குழுவினால் தேர்வு செய்யப்பட்ட பட்டியலை கூர்ந்தாய்வு செய்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி ஜூலை 18ஆம் தேதி ஏற்பளிப்பு செய்ய வேண்டும். மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் ஏற்பளிக்கப்பட்ட தற்காலிக நியமனத்துக்கு பள்ளி மேலாண்மை குழுவிடம் ஜூலை 19ஆம் தேதி ஒப்புதல் பெற வேண்டும். தற்காலிக நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் ஜூலை 20ஆம் தேதி பணியில் சேர்க்கப்பட வேண்டும். மேற்கண்ட அறிவுரைகளை முழுமையாக பின்பற்றி எவ்வித புகாருக்கும் இடமின்றி செயல்படுமாறும் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடக்கக்கல்வித்துறையில் தற்காலிக இடைநிலை ஆசிரியர் நியமனம் குறித்து தொடக்கக்கல்வி இயக்குநரால் தனி அறிவுரைகள் வழங்கப்படும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதுதான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து அப்டேட்டு. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ டீச்சர்ஸ்.